வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் 360 டிவி ஹேர் டை பத்தின நிறைய டவுட்ஸுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேர் டையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹேர் டையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் நம்மளோட ஹர்பல் ஹேர் டை அப்படிங்கிறதுனால டீ டிகாஷனில் தான் யூஸ் பண்ணணும் டீ டிகாஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இல்லை வேறு எந்த பொருள் கூட கலந்து போடலாம் டீ டிகாஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிரே ஹேர் இருக்கிறவங்க டீ டிகாஷனில் யூஸ் பண்ணலாம் கிரே ஹேர் இல்லாதவங்க நம்ம ஹேர் டையை ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆலோவேரா அதாவது கத்தால ஜெல்ல யூஸ் பண்ணலாம் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா எக் ஒயிட்டில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு கிரே ஹேருக்கு மட்டும் இல்லை ஹேர் பேக்காக நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் டிகாஷனில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அப்படியே வைக்கணும் இதில் அவுரி மருதாணி எல்லாமே நம்ம உள்ளேயே நம்ம கலந்துட்டதுனால நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே தலைக்கு போட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கவே வேண்டாம் அடுத்த க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது கம்ப்ளீட்டாக ஹர்பலா மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன கலந்துருக்கீங்க எந்த இன்க்ரீடியன்ட் நம்ம தலைமுடிய பிளாக் ஆகுது இது 100% ஹெர்பல் தாங்க 27 ஹர்பல்ஸ் கலந்து நம்ம செஞ்சுருக்கோம் இதில் பிளாக் ஆகிறதுக்கு என்ன பொருள் கலந்திருக்கும் அப்படின்னா பேம்பூ சார்கோல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டீங்க மஞ்சள் தூளை வந்து நீங்கள் டார்க்காக அதாவது 1 கிலோ மஞ்சள் தூளை ஒரு 200 கிராம் 250 கிராம் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா ட்ரையாக வருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் பட் இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல பட் மஞ்சள் இயற்கையான ஒரு ஹேர் டை தான் அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள் தூளும் ஆக்டிவேட்டட் சார்கோல் அதாவது மூங்கில் கறி இந்த ரெண்டும் தான் நம்ம ஹேர் டையில் நம்மளுக்கு பிளாக் கலர் கொடுக்குது 5வது க்வெஸ்சன் இந்த ஹேர் டையை எல்லாருமே யூஸ் பண்ணலாமா இந்த ஹேர் டையை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது ஹேர் டையாக மட்டும் இல்லாமல் ஹேர் டை கம் ஹேர் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும் என்னென்ன பொருள் கலந்து யூஸ் பண்ணலாம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க தேங்காய் பால்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் எதெல்லாம் தலைக்கு பேக்காக போடுறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம் ஏஜ் லிமிட் கிடையாது எல்லாருமே போடலாம் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குதா நம்ம ஹெர்பல் ஹேர் டையில் பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க இன்கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் கண்டிப்பாக ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே ஒத்துக்காமல் போனாலும் உங்களுக்கு வந்துட்டு கெமிக்கல் ஹேர் டை மாதிரி அலர்ஜி இல்லை வந்துட்டு அந்த இடத்துல குருணை குருணையாக வருது இல்லை ரெட்டிஷ் ஆகுறது அந்த மாதிரிலாம் ஆகாது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா உங்கள் காது ஓரங்களில் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட ஹெர்பல் ஹேர் டை உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு 99.9% எல்லாத்துக்குமே ஒத்துக்கும் இன்கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க மட்டும் ஒத்துக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இந்த ஹேர் டை பவுடரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமா ஹேர் டை பவுடரை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா இது அவ்வளோ சீக்கிரம்லாம் கெட்டு போகாது செஞ்சதுலேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் அதோட தன்மை அப்படியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை வெளியில் ரொம்ப நாளைக்கு அதோட தன்மை மாறாமல் எப்படி ஸ்டோர் பண்ணணும் வெளியிலேயே ஹேர் டையோட தன்மை மாறாமல் அப்படியே வைக்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதாவது ஒரு ஏர் அண்ட் லிக்விடைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க அதோட தன்மை மாறாமல் இருக்கும் காற்று பட்டுருச்சு அப்படின்னா பிளாக் ஆகிரும் அதுக்கப்புறம் ஹேர் டை நம்ம தலைமுடியில் பிளாக் ஆகாது அதனால் கண்டிப்பாக ஏர்டைட் பாட்டிலில் தான் நீங்கள் வைக்கணும் அடுத்த க்வெஸ்சன் தலைமுடியில் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் அப்படியே ஊற வைக்கணும் மிக்ஸ் பண்ணோன்னே உங்கள் தலையில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு 30 minutes 45 minutes வச்சுருந்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் தேவையில்லை இருக்குது ஹேர் டை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் தலைமுடி அலசிக்கோங்க 10th க்வெஸ்சன் ஹேர் டை போட்டதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு தலைமுடியை அலசலாமா ஹேர் டை போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் நார்மலாக பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் எப்போ ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு இல்லை சீயக்காய் அரப்பு அந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் டை ரொம்ப நாளைக்கு தலையில் இருக்கும் இல்லை நம்ம கெமிக்கல் ஷாம்பூஸ் நிறையா யூஸ் பண்ணுறதுனால ஹேர் டை சீக்கிரமே தலையிலேருந்து வந்துடுது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் வெள்ளை முடிக்கு மட்டும்தான் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணணுமா வெள்ளை முடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நார்மலாக செம்பட்டையாக இருக்கிறவங்க இல்லை ஹேர் வந்துட்டு ரொம்ப ஃபால் ஆகிறவங்க ஹேரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் டீ டிகாஷனில் மட்டும்தான் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னென்னலாம் தலைக்கு பேக்காக போடுறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே இதை ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம்
இந்த ஹேர் டை எல்லாத்துக்குமே ஒத்துக்குமா இல்லை தலைமுடி கொட்டுமா? இந்த ஹேர் டையில் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொருட்களுமே நம்ம தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிக்குமே தவிர கண்டிப்பாக தலைமுடி கொட்டாது. எந்த ஹேர் டை யூஸ் பண்ணாலுமே நம்ம தலைமுடி வறண்டு போகுது. ஸோ இந்த ஹேர் டை யூஸ் பண்ணாலும் நம்ம தலைமுடி ட்ரை ஆகுமா? ஹேர் டை அப்ளை பண்ணதுக்கப்புறம் தலைமுடி கண்டிப்பாக ட்ரை ஆகும். அதனால் ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் டை யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணுமா? எந்த ஹேர் டை அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தான் அப்ளை பண்ணணும். அது கையில் ஒட்டினாலும் சரி ஒட்டாட்டி சரி கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி. எந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம்? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேச்சுரல் ஹேர் டை போடுறப்ப இயற்கையான ஷாம்பு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணல அப்படின்னா கஞ்சி கடலை மாவு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். கோல்டு வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் ஹேர் டையை யூஸ் பண்ணலாமா? கோல்டு வீசிங் இருக்கிறவங்க ஹேர் டை போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் டை தலைமுடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹேர் டையில் ஒரு 4-5 ட்ராப் வந்து யூகலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேருக்கு எப்போ போல் ஹேர் டை போட்டுக்கலாம். இந்த ஹேர் டை ஃபஸ்ட் டைம்லேயே நம்ம தலைமுடியை கருப்பாக்கிடுமா? இது நாள் வரைக்கும் எந்த கெமிக்கல் ஹேர் டையும் போடலை அப்படின்னா நம்மளோட ஹேர்பல் ஹேர் டை ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்கள் ஹேர் பிளாக் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஹேர் டை ரொம்ப வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோடைய கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக நம்ம தலைமுடியிலையும் ஸ்கால்ப்லேயும் அங்கங்கே ஒட்டியிருக்கும். அதனால் அப்படி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெர்பல் அந்த இடத்துல வேலை செய்யாது. ஸோ ஒரு மினிமம் 1 மந்த்தாவது நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். எந்த டைமே நீங்கள் போடாதீங்க, அது கெமிக்கல் ஹெர்பல் எதுவுமே போட வேண்டாம். 1 மந்த் கேப் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட ஹெர்பல் ஹேர் டையை டிடி காஷனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணணும்? எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் ஹேர் டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் ஒரு 20 டேஸ் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் ஹேர் டையாக இருந்தால் உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலே கூட வரும். பட் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர்பல் அப்படிங்கிறதுனால 20 டேஸ்லேருந்து 25 டேஸ் வரைக்கும் இருக்கும். பட் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15-17 டேஸ்லேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டை போட்டதுக்கப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணுமா? கண்டிஷ்னர் அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் கண்டிஷ்னர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பியூர் ஆலிவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவே நம்ம தலைமுடிக்கு சூப்பரான கண்டிஷ்னர். இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலான கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் டை சூட் ஆகுமா? எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் இந்த டை சூட் ஆகும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கும் கிரே ஹேருக்கும் என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம்? ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது எல்லா மூலிகையும் கலந்து நல்லா மூலிகையை அரைச்சி எண்ணெயில் காய வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஹேர் டையும் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஆயிலும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தலைமுடியை ரொம்ப நல்லா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். சீக்கிரமாக ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணும், கிரே ஹேர் அவ்வளோ சீக்கிரம் வராது. பேல்டு ஹெட்லேயும் அதாவது சொட்டத்தில் விழுந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் ஆயில் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஹேர் டையை எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும்? இந்த ஹேர் டையை நீங்கள் வாங்கினதுலேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஹேர் டை கண்டெய்னரில் ஒரு டைம் தலைக்கு அப்ளை பண்ணனா எத்தனை நாளைக்கு நம்ம தலைமுடி கருப்பாக இருக்கும்? தலைமுடிக்கு அடிக்கடி நம்ம கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஹேர் டை ரொம்ப நாளைக்கு நம்ம தலையில் இருக்கும். அதாவது ஹேர் டை, ஹேர் சிரம், ஹேர் பேக் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் நம்ம எதை அடிக்கடி யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஹேர்பல் ஹேர் டை நம்ம தலைமுடியை விட்டு வெளியில் வந்துடும் சீக்கிரமாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹேர்பல் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் போக வேறு என்ன செஞ்சால் நம்ம தலைமுடிக்கு இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியும்? வெளியில் நம்ம ஹேருக்கு நம்ம என்னதான் ஹேர் ஆயில், ஹேர் டை, ஹேர் சிரம் இந்த மாதிரி நம்ம என்ன கொடுத்தாலும் இன்டேக்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஹேர் ஃபால் அதிகமாக ஆகிறதுக்கு மெலனின் ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் குறைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி காலையில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இன்னொன்று நெல்லிக்காய். உங்களால் நெல்லிக்காய் நார்மலாக சாப்பிட முடியல அப்படின்னா தேனில் ஊற வச்சு சாப்பிடலாம், அவ்வளோவா கசப்பு இருக்காது. இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் பீட்டா கரோட்டோனும் நிறையா இருக்குது. ஸோ இதை டெய்லியுமே எடுத்துக்கலாம். அது போக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தேனில் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மெலனின், விட்டமின் சி எல்லாமே நம்மளுக்கு இன்டேக்காக கிடைக்கிறப்ப தான் நம்ம பிளட்டில் அது இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் ஃபால் இன்னும் ரொம்ப சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் நல்லா ப்ரொமோட் ஆகும். இது நாள் வரைக்கும் ஹேர் டையில் என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்களோ
அந்த எல்லா டவுட்ஸுக்கும் இந்த வீடியோவில் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 TV-யை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.